தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை அளவினை ஆய்ந்து பரிந்துரை செய்ய ஓய்வு பெற்ற தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில் ஆணையம் அமைத்திட தமிழக முதலமைச்சர் தற்போது ஆணை பிறப்பித்திருக்கிறார். 2020-21 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் 7.5% ஒதுக்கீடு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பொறியியல், வேளாண்மை, கால்நடை, மீன்வளம், சட்டம் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளில் கடந்த ஆண்டுகளில் மாணவர் சேர்க்கை விவரங்களின்படி அரசு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் முன்னிலை வகிக்கும் சுயநிதி கல்லூரிகளில் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே அரசு பள்ளி மாணவர்கள் பயின்ற மாணவர் சேர்க்கை பெற்றுள்ளனர் என்று குறிப்பிட்டு இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கைகள் வரப்பெற்றன. இந்த கோரிக்கைகளை தீர ஆராய்ந்தும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் சமூக பொருளாதார நிலையை குறித்தும் இதனால் அவர்கள் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் ஏதும் ஆயிருப்பின் அவற்றை கண்டறியவும் கடந்த ஆண்டுகளில் மாணவர்களின் சேர்க்கை பல்வேறு தொழிற்கல்வி நிறுவனங்களில் எவ்வாறு உள்ளது என்று ஆய்வு செய்தும் இந்த காரணங்களால் அரசு பள்ளிகளில் பயிரக்கூடிய மாணவர்களின் சேர்க்கை தொழிற்கல்வியான பொறியியல், வேளாண்மை, கால்நடை, மீன்வளம், சட்டம் போன்ற படிப்புகளில் குறைந்த அளவில் உள்ள நிலையே இருப்பின் இந்த நிலையை சரி செய்திட எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரை செய்ய தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்து தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த ஆணையம் தனது அறிக்கையினை ஒரு மாதத்திற்குள் தமிழக அரசிற்கு அளிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாணவர்களின் கல்விக்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு தமிழக அரசிற்கு அறிக்கை அவ்வப்போது சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் தொழிற்கல்வி பள்ளி மாணவர்களின் சேர்க்கை அளவினை ஆராய்ந்து பரிந்துரை செய்ய ஓய்வு பெற்ற தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில் ஆணையம் அமைத்திட தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த ஆணையம் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மற்றும் ஆய்வுகள் மேற்கொண்டு ஒரு மாதத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்கவும் தமிழக முதலமைச்சர் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்.